இந்த அரங்கத்தில் அமர்த்திருக்கக்கூடிய பெரிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு. கிருத்திகா வந்து என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஜூனியர். அன்றைக்கி எந்த கிருத்திகாவை பார்த்தேனோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல உள்ளம் கிருத்திகா. ரொம்ப ஒவ்வொரு தடவை காளி படத்தில் வந்து அவங்க கூட ஆக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அதில் வந்து ஒரு எவ்வளோ ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர், இன்னும் வந்து எந்த விதமான விஷயத்தையும் மைண்டில் ஏற்றிக்காமல் ரொம்ப சின்சியராக ஸ்பாட்டில் இறங்கி ஒரு எந்த ஜென்ரலாக ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஃபீமேல்னால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது, அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம தலைக்கோண கிராமங்கள்லாம் வந்து உள்ளே புகுந்து லொக்கேஷன் பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டேரக்டர் அப்படின்றத காளி படத்தில் ஒர்க் பண்ணதை மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இந்த படத்தில் என்ன பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்றது என்னால் விஷுவலால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக வந்து ஜோயா அக்தர் மாதிரி ஹிந்தியில் தமிழில் ஒரு நல்ல இயக்குனர் வந்து கிருத்திகா, ஒரு படம் ஒர்க் பண்ண அனுபவத்தில் சொல்ல முடியுது. இன்னும் இது வந்து ஒரு வெப்சீரிஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபில்மோட ஸ்டாண்டர்டில் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்கள், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்த்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிருத்திகா பண்ணணும் தமிழில், ஃபிலிம்ஸ், பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கிருத்திகா. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து